வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோல மேக்கோட ஃபவுண்டேஷன்ஸ் வாட்சஸ் தான் பார்க்க போறோம். அதாவது NC43.5, NC44 அண்ட் NC45 ஓட ஸ்வாட்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா மேக்ல பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி சாம்பிள் கிட் கொடுத்திருந்தாங்க, அதாவது மீடியம் டு டார்க் ஸ்கின்னுக்கு. அந்த இதுலதான் வந்து ஒரு ஒரு ஷேடை நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பார்க்க போறோம். ஸோ எனக்கும் வந்து இதுல ஏதோ ஷேட் கரெக்டா இருந்ததுன்னா நான் வந்து ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் நான் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. சோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுல லைட்டர் ஷேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து இருக்கதே லைட்டர் ஷேட் பாத்தீங்கன்னா 43.5 இத வந்து எடுப்போம். இத வந்து பார்த்தோன்னே தெரியுது இது வந்து என்ன விட ஒரு லைட் ஷேடுன்னு. இதை நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து 43.5. இப்போ அடுத்து வந்து நம்ம NC44 போலாம். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி மேக் ஸ்டோர்ல போய் என்னோட ஷேட் செக் பண்ணும்போது அவங்க 44 தான் எனக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அந்த சம்மர் டைம்லலாம் வந்து 45 வரைக்கும் போகும், இல்லைனா ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஒன்று வாங்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஷேட் தான் 44. இதுல வந்து லைட்டா அந்த ஆலிவ் அண்டர்டோன் இருக்கிற மாதிரி இருக்கு. சி, அவங்க நம்பி நான் இதை வாங்கியிருந்தேன் என்ன ஆயிருக்கும். இதுதான் வந்து 44, NC44. அடுத்து லாஸ்ட் வந்து அந்த சாம்பிள்ல இருக்கிறது NC45. இப்போ இதை வந்து ஸ்வாட்ச் பண்ணி பார்ப்போம். நான் வந்து இதை வந்து எனக்கு ஒரு நல்ல ஹைலைட்டிங் ஷேடாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து NC44 நல்ல வார்ம் அண்டர் டோன் இருக்க மாதிரி இருக்குது. 43.5 எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகுதான் தெரியல. ஐ மீன் ஹைலைட்டிங்க்கு சொல்கிறேன், கன்சீலிங் ஹைலைட்டிங் அந்த இதுக்கு. இதுதான் வந்து NC45. வாட் இஸ் ஹேப்பனிங், எங்கண்ணா சம்மர் டைம்லேயே நான் இந்த ஷேடுன்னு சொன்னாங்க. இதுதான் NC45. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த NC45 இருக்குல்ல இதை நான் ஃபேஸ்புல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வேறு. ஸோ நீங்கள் உங்களோட டோனில் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆஷியாக காட்டும், பெயிண்ட் அடித்த மாதிரி காட்டுறது. அதெல்லாம் மாய்ஸ்சரைசரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து பான்ஸ் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசிங் ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த விண்டர் சீசனுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த மாய்ஸ்சரைசர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் க்ரீம் பேஸ்ட் போடலாம். இதை வந்து அப்படியே உள்ளே செட் ஆகட்டும். ப்ரைமருக்கு சுகர்லேருந்து தி மோஸ்ட் எலிஜிபிளர் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். நான் வந்து கன்சீலர் ஆரஞ்ச் கரெக்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணலை, நான் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ வந்து நான் அந்த NC45 அந்த சாஷி தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி ஸ்பஞ்சுக்கு வந்து நான் மினிசோலருந்து வாங்கினேன், ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணலான்னு நினச்சி அதை வெட் பண்ணி புழிஞ்சேன். என் ஃபேஸ் சைஸ்க்கு இருக்குது. ஓ மை காட், இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் இதில் எப்படி நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரஷ்ஷில் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பஞ்ச் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ப்ரஷ்ஷுக்கு வந்து மினிசோலருந்து வாங்கின ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் ப்ரஷ்ஷில் கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி இப்படி பிளெண்ட் பண்ணுறேன். இதில் நான் மேக் ஸ்டோரில் கன்சல்ட் பண்ணதுனால ஐ வாஸ் லைக் ஓகே, இதுக்கப்புறம் நைக்கால வந்து மேக்ல ஆஃபர் எதுவும் வருது அப்படின்னா இந்த ஷேட் ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸும் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் இது வந்து ஸ்கின் செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது தனித்தனியாக. பட் ஆனால் ஃபவுண்டேஷனோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்குது. நான் கொஞ்சம் கழுத்துலேயும் அப்ளை பண்ணுறேன், ஸோ தட் கொஞ்சமாச்சும் மேனேஜபிளாக இருக்கான்னு பார்க்கலாம்.
இதுல வந்து நான் ஹைலைட்டரே போட வேண்டாம், ஐ மீன் ஹைலைட்டிங் கண்ணிக்கீழ ஹைலைட்டிங்லாம் பண்ணவே வேண்டாம் நினைக்கிறேன். இதுவே வந்து நம்ம பிரைட்டாக இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல இல்லை, அப்படி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, NC44 இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சோண்டு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறது, இது லைட்டாக இங்கே வெளியே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வந்து ஹுடா பியூட்டியிலேருந்து ஈஸி பேக் லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து சினமன் பன். இதோட ஷேட் இப்படி தான் இருக்குது. செட் பண்ணிக்கிறேன். ஓ மை காட், செம்மையாக இருக்குது. இது செட் பண்ணோடனே அந்த இடம் இட் லுக்ஸ் மச் பெட்டர். இதோட எஃபெக்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே இதை வச்சு லைட்டாக செட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து இதுவே எவ்ரிடே மேக்கப் போட்டிருங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அதை விட ஒரு பெரிய பவுடர் ப்ரெஷ் எடுத்துட்டு அதில் வந்து பவுடரில் லைட்டாக லோட் பண்ணிவிட்டு டேப் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸை எப்பயும் போல காம்பாக்ட் பவுடர் எப்படி செட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அந்த குட்டி குட்டி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணிடுச்சு. இது வந்து நைக்காவோட பிங்க் ஃப்ரைடே சேல நான் 50% எடுத்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி எதுவும் ஆஃபரில் கிடைக்குன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை வந்து கரெக்டாக உங்கள் ஷேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களை விட வந்து அந்த பனானா எல்லோ கலர் ஷேடு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹைலைட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம், அதாவது கண்ணிக்கீழே பேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. பட் ஆனால் உங்கள் ஷேட்டில் எடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இது நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் இதுவும் வந்து இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 2955. நான் வந்து இது ஆல்மோஸ்ட் 1500 வாங்கினேன். ஐப்ரோஸ்க்கு இன்னஸ் ஃப்ரீல இருந்து இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்றேன். இதோட ஷேடு, இதோட ஷேட் தெரியல, இது ஒரு ஷேடு தான் இருந்துச்சு. இது ஆனால் வந்து பார்க்கறதுக்கு ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடு. இது இதை வந்து நான் என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து மேபிலின் கலர்ஸோட ஃபெல்ட் டிப் லைனர் வச்சு ஒரு விங் லைனர் போட்டுக்க போகிறோம். ஸோ லைட்டாக என்னோட கே பியூட்டி காஜல் வச்சு அப்பர் அண்ட் லோவர் வாஷ் லைனாக அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து டூ ஃபேஸ்டோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஹைஎண்டில் வந்து ஒரு மஸ்காரா உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அது கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் சைஸில் தான் பிக் பண்ணுவோம். ஏன்னா ஸோ தட் உங்களுக்கு வந்து காஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் நம்ம மஸ்காரா வந்து அடிக்கடி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை நீங்கள் முக்கால்வாசி யூஸ் பண்ணாமல் அதை தூக்கி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மினி சைஸ் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் காஸ்ட்டும் கம்மி, மனசும் உதைக்காது அப்படி. ஸோ மஸ்காரா டன். இப்போ வந்து ப்ளஷுக்கு போயிடலாம். ப்ளஷுக்கு கலர் பாரோட மேட்டிலேஷன் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேப் வந்து ஃப்ளஷ்ட் சாட்டன், இப்படி தான் இருக்குது. சட்டலாக தெரியுது பாருங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அடுத்த ஹைலைட்டு நான் வந்து மேபிலனோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபவுண்டேஷன் இது போய் இப்போ வந்து மேக்கப் இது அப்படியே போகுது.
இப்போ இத வந்து கண்ணோட இன்னர் கார்னர்ல வந்து நான் அப்ளை பண்ணிக்கறேன். லாஸ்டா லிப்ஸுக்கு நான் மேக்கோட ரூபி வூல் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விங் லைனர் ரெட் லிப்ஸ்டிக் ஒரு வேற லெவலான ஒரு காம்பினேஷன். நான் ஆல்ரெடி வந்து லிப்ஸில் வந்து லனாஜோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து இருக்குது. மேக்கில் வந்து இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு லிப் பாம் நீங்கள் ப்ரையராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும் அண்ட் லிப்ஸும் ரொம்ப ட்ரை ஆகாது. ஃபினிஷிங்க்கு நீங்கள் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான் இதோட இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ க்ளோசர் டு மை ஸ்கின் ஷேட்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.